ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறாகவோ காவியமாகவோ ஆவதில்லை ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு தான் வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய காவியமாக இருக்கிறது அந்த ஆயிரத்தில் ஒருவராக பிறந்தவர்தான் சுஜாதா மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாள் இசை உலகிற்கே விடுவெளியாக பிறந்த ஒரு பெண் குழந்தை சுஜாதா சுஜாதா மோகன் ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட பாடகி இவர் தன்னுடைய இனிமையான குரலால் தென்னிந்திய மக்களின் இதயங்களில் நிரந்தர இடம் பிடித்தவர் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மொழி திரைப்படங்களில் ஏறத்தாழ பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர் காதல் ரோஜாவே புது வெள்ளை மழை நேற்று இல்லாத மாற்றம் ஆத்தங்கர மரமே பூ பூக்கும் ஓசை பூவுக்குள் ஒளிந்திருக்கும் உன் சமையலறையில் ஆசை ஆசை இப்பொழுது நெஞ்சமெல்லாம் காதல் என்னை தாலாட்டும் சங்கீதம் காற்றின் மொழி போன்ற பாடல்கள் இவரின் இனிமையான குரலுக்கு சான்றுகளாகும் மலையாளத்தில் வரமஞ்சலாடிய ஆடிய பிரணய மணி தூவல் எங்கனை ஞான் எத்தையோ ஜென்மமாய் மின்னல் கைவள சார்த்தி மஞ்சு பையனு தட்டம் பிடிச்சு போன்ற பாடல்கள் இவரை உச்சத்துக்கு அழைத்துச் சென்றன நீ ஸ்டைல் நாக்கிஷ்டம் தெல்லே தெல்லானி சீரா கொஞ்சம் கொஞ்சம் வான வல்லப பாடல்கள் இவரின் தெலுங்கு பயணத்தின் மயில் கற்கள் ஹிந்தியில் குறிப்பிடத்தக்கவை இவர் மூன்று முறை தமிழ்நாடு மாநில அரசு விருது மூன்று முறை கேரளா மாநில அரசு விருது மூன்று முறை கேரளா பிலிம் கிரிட்டிக்ஸ் விருது பதினொன்று முறை பிற மாநில கிரிட்டிக்ஸ் விருது மூன்று முறை ஏசியானட் திரைப்பட விருது திக்குருஷி விருது சினிமா எக்ஸ்பிரஸ் தினகரன் வனிதா மாதபூமி ஜே டபிள்யூ ஸ்வராலயா ஏசுதாஸ் விருது போன்ற பல விருதுகளை வென்றுள்ளார் தன் வசீகர குரலால் இசை நெஞ்சங்களில் என்றென்றும் புகழ்பெற்று விளங்கும் சுஜாதா மோகன்